சுதந்திர இந்தியா எத்தனையோ போர்களை சந்தித்திருந்தாலும் 1971 இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போர் மறக்க முடியாது. இந்திரா காந்தியின் அதிரடி, இந்தியா ராணுவத்தின் தீராச் செயல்கள், பலவீனமான பாகிஸ்தான் படை, அமெரிக்காவின் தப்பு கணக்கு என எல்லாம் சாதகமாக நீக்க பாகிஸ்தானை வீழ்த்தி கிழக்கு பாகிஸ்தானை தனி நாடாக்கி வங்கதேசமாக பரிசளித்தது இந்தியா. நேற்றோடு வங்கதேசம் பிறந்து 51 ஆண்டுகள் ஆகின்றது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் தனி நாடாக பிரிந்த பின்னர் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானுக்கு போதிய நிதியுதவியும் அங்கீகாரமும் அளிக்காமல் இருந்து வந்தது. இதனால் கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த வங்க மொழி பேசும் மக்கள் குமுறலில் இருந்து வந்தனர். இந்த விவகாரத்தில் கிழக்கு பாகிஸ்தான் ஆதரவாக இந்தியா இருந்தது. இது போர் என்னும் சூழலுக்கு இட்டு சென்றது. இந்திய பாகிஸ்தானுக்கு இடையிலான பதட்டம் உச்சக்கட்டத்தை நெருங்கும் வேளையில் சோவியத் யூனியன் இந்தியாவுடனான போர் பாகிஸ்தானுக்கு நல்லதில்லை என்று பாகிஸ்தானை எச்சரித்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் பல வலிமையான மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவும் பாகிஸ்தானுக்கு இருந்தது. சோவியத் யூனியனும் முதலில் இது இரு அண்டை நாடுகளோட பிரச்சனை, இது முடிவுக்கு வரணும் என்ற அளவுக்கே அதை பார்த்தது. ஆனால் 1971 December 3 அன்று மாலை இந்தியா எதிர்பாராத நேரத்தில் பாகிஸ்தான் திடீரென்று ஆக்ரா தளம் உட்பட 11 இந்தியா விமானப்படை தளங்கள் மேல் கடுமையான தாக்குதலை நடத்தியது. உடனே அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி பாகிஸ்தானுடன் போர் தொடங்கியது என்ற செய்தியை நாட்டு மக்களுக்கு ரேடியோவில் அறிவிப்பை வெளியிட்டது. இந்தியாவின் முப்படைகளும் பாகிஸ்தானை சூழ்ந்தது, மிகப்பெரிய தாக்குதலாக ஆரம்பித்தன. 1971 December 4 இரவு இந்தியா கடற்படை கராச்சி துறைமுகத்தை சின்னா பின்னமாக்கி இந்தியா எல்லையை அடைந்தது. அப்போது கராச்சி துறைமுகத்தை பாதுகாத்து வந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் துறைமுகத்தில் நிற்பது தங்களோட போர்க்கப்பல் என்று கூட தெரியாமல் PNS ஜில்பிகர் என்ற தங்களோட ராணுவ கப்பலையே தாக்கி அழித்தது. திடீரென நிறைய மேற்கத்திய நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்க அப்போது வரை இந்தியா கைக்குள்ளிருந்த போர்க்களம் கைவிட்டு நழுவ ஆரம்பித்தது. ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்த நிலையில் அப்போதைய அமெரிக்க அதிபர் நிக்சன் ஜோர்டான், ஈரான், பிரான்ஸ், துருக்கி நாடுகளோட போர் விமானங்கள் பாகிஸ்தானை நிறுத்தி வைக்க சொல்லி உத்தரவிட்டார். மேலும் அமெரிக்க கடற்படையின் 7th Fleet என்ற ராணுவ பிரிவை 7th Fleet என்பது 70 போர்க்கப்பல்கள், 300 போர் விமானங்கள், 40,000 வீரர்களை கொண்ட அமெரிக்க கடற்படையோட மிகப்பெரிய பிரிவு பிரிட்டனோ கடற்படையோட சேர்ந்து இந்தியா நகரங்களை தாக்குவதற்காக வங்காள விரிகுடாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். மேலும் தேவைப்பட்டால் பாகிஸ்தானுக்கு உதவ சொல்லி சீனாவையும் அழைத்தனர். அதோடு USS என்டர்பிரைஸ் என்ற மிகப்பெரிய விமான தாங்கி கப்பலையும் வங்காள விரிகுடாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த கப்பலோடு சேர்ந்து பிரிட்டனோட HMS ஈகிள் என்ற மிகப்பெரிய போர்க்கப்பலும் இந்தியாவுடைய கிழக்கு எல்லையான வங்காள விரிகுடாவுக்கு அணிவகுத்து வந்தது. உலகத்தினுடைய பெரும்பாலான வல்லரசுகள் இந்தியா என்னும் ஒற்றை நாட்டுக்கு எதிராக சக்கரவியூகம் வகுத்து இந்தியாவை சுற்றி வளைத்து நின்றது. அப்பொழுதுதான் உலகமே அதிரும்படியான ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவை நடுநடுங்க வச்ச சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு ஆதரவாக போர்க்களத்தில் களமிறங்கியது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்ற அத்தனை நாடுகளையும் இந்தியா மேல் துரும்பு பட்டாலும் நேரடியாக உங்கள் நாடுகளை தாக்குவோம் என்று எச்சரிக்கை விடுத்தது. கொஞ்சம் துள்ளி பார்த்த சீனாவை விலகிக்கோ, இல்லை என்றால் உன்னுடைய சிங்கியாங், அதாவது சீனாவோட மிக முக்கியமான ராணுவ தளம் உள்ள பகுதி தவிடு பொடியாகிவிடும் என்று நேரடியாகவே எச்சரித்தது. வேறு எந்த நாட்டையும் விட ரஷ்யாவோட ராணுவ பலத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிற சீனா பம்பு ஏதும் வேண்டாம் என்று போர்க்களத்தை விட்டு விலகியது. இந்தியாவுக்கு ஆதரவாக வங்காள விரிகுடாவில் பெரிய அரண் அமைத்து நின்ற சோவியத்தோட அணு நீர்மூழ்கி கப்பல்களை பார்த்து அமெரிக்க கடற்படையினர் மிரண்டது. உடனடியாக பிரிட்டோ HMS ஈகளை போர்க்களத்திலிருந்து மடைமாற்றி மடகஸ்காருக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்படியே அமெரிக்கா உட்பட பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒவ்வொரு நாடும் போர்க்களத்திலிருந்து பின்வாங்கியது. பாகிஸ்தானால் தனியாக இந்தியாவை சமாளிக்க முடியாமல் 13 நாள் போர் முடிவுக்கு வந்தது. பாகிஸ்தான் தன் 900 ராணுவ வீரர்களோடு இந்தியாவிடம் சரணடைந்தது. பங்களாதேஷ் என்ற தேசம் மலர்ந்தது. நமது நாட்டின் மோசமான காலகட்டத்தில் நமக்கு துணையாய் நின்ற ஒரே நாடு சோவியத் யூனியன் தான். அதனால்தான் இன்று வரைக்கும் ரஷ்யாவை இந்தியாவின் உற்ற நண்பர் என சொல்கின்றோம். ஆண்டுதோறும் December 16 வங்கதேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. இந்தியா பாகிஸ்தான் போரில் வீர மரணமடைந்த வீரர்களை போற்றும் வகையில் அந்த நாள்
விஜய் திவாஸ் என்ற பெயரில் இந்தியாவில் வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16 விடுதலை போரில் பங்கேற்றவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படும். பலவிதமான சோகங்களும் தியாகங்களும் வடுக்களும் வலிகளும் நிறைந்த வரலாற்று நிகழ்வு 1971 போர். பங்களாதேஷ் என்ற ஒற்றை தேசம் உருவாகுவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்த போரின் பொன்விழாவை தற்போது தேசம் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் கொண்டாடி வருகிறது.